Hello friends, welcome to my channel. Now, we will see what we will talk about. Home loan is getting the home loan is getting interest. I will tell you some tips and tricks in this video. I already uploaded a video, so you can see it. Now, I will talk about this video. I will talk about part payment. So, you will get a home loan. அந்த ஹோம் லோன்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து கம்மி பண்ண போறீங்க உங்களுக்கு அந்த டென்யூர் வந்து கம்மி பண்ணனும் உங்களோட அந்த வீடு வந்து உங்க பேர்ல வந்து சீக்கிரமா மாறணும் பேங்க் கிட்ட இருந்து உங்க கைக்கு வந்து சீக்கிரமா வரணும் அப்படினா நீங்க வந்து அந்த பேமெண்ட் முழுக்க நீங்க 100% நீங்க பே பண்ணாதான் உங்களுக்கு அந்த வீடு வந்து உங்க கைக்கு வரும் அப்பதான் நீங்க அந்த வீட்டோட ஓனரா நீங்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம் அந்த ஹோம் லோனை நீங்க தீக்கிற வரையும் உங்களால ஹோம் ஓனர்னு சொல்லிக்க முடியாது அந்த வீடு வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது அதனால எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா அந்த ஹோம் லோனை வந்து நீங்க க்ளோஸ் பண்றதுல தான் இருக்கணும் அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு அந்த வீடு வந்து சொந்தமாகும் சோ அந்த மாதிரி ஒரு வீடு வந்து நீங்க ஹோம் லோன் போட்டு எடுத்துக்கிங்க சோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் 30 லாக்ஸ் நான் எடுத்துக்கேன் இன்ட்ரஸ்ட் ரேட் 8.2 போட்டுருக்கேன் லோன் டென்யூர் வந்து 20 இயர்ஸ் நான் போட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் டேட் வந்து ஏப்ரல் 1 நான் போட்டுருக்கேன் இப்ப मंथலி நம்ம இஎம்ஐ கட்டற மாதிரி வரும் ஒரு மாசத்துக்கு வந்து 25500 அரௌண்ட் வருது சோ 20 வருஷம்ன்றதுனால டோட்டல் இன்ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 31,12,000 சம்திங் நம்ம கட்டற மாதிரி வருது அப்ப டோட்டல் பேமெண்ட்னு பாத்தீங்கன்னா 61,12,000 பே பண்றீங்க அதாவது டவுன் பேமெண்ட் நீங்க ஏதாவது பே பண்ணிருப்பீங்க அது ஒரு 10 லட்சம் அந்த ஃபிளாட்டோ அந்த இன்டிபெண்டன்ட் ஹவுஸோ உங்களுக்கு 40 லட்சம் தான் ஆனா இந்த லோன் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு மொத்தமா பார்த்தா 61 லாக்ஸ் பிளஸ் டவுன் பேமெண்ட் ஒரு 10 லாக்ஸ் கிட்டத்தட்ட 71 லட்சமா உங்களுக்கு வந்து அந்த ஃபிளாட் மாறி இருக்கும் அந்த நேரத்துக்கு வந்து அந்த ரேட்டுக்கு வந்து உங்க ஃபிளாட் போச்சுன்னா நீங்க போட்டிருக்க அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்ல நீங்க அத்தினால அந்த வீட்ல வந்து இருந்திருப்பீங்க அதுக்கு அப்புறம் அந்த ரேட்டுக்கு நீங்க விக்கறீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து நல்ல இன்வெஸ்ட்மென்ட் தான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இந்த வந்து 25,500 கட்டுறீங்க அது मंथலி நீங்க 20 இயர்ஸ்க்கு கட்டணும் இப்ப இத வந்து நீங்க எப்படி நீங்க ரிடூஸ் பண்ணலாம் அந்த டென்யூர் வந்து 20 இயர்ஸ்ன்றது நீங்க எப்படி ஈஸியா நீங்க அந்த டென்யூரை வந்து ரிடூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் பார்ட் பேமெண்ட் சோ பார்ட் பேமெண்ட்ல வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ ஒரு சில பேங்க்ல வந்து பார்ட் பேமெண்ட் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க பண்ற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு சில பேங்க்ல வந்து 6 மந்த் கழிச்சு ஒரு சில பேங்க்ல வந்து 12 மந்த் கழிச்சு தான் பார்ட் பேமெண்ட் பண்ணணும் ஆனா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரெமெண்டஸா குறையும் ஸோ நான் 6 மந்த் கழிச்சு நான் பார்ட் பேமெண்ட் பண்ற மாதிரி நான் காமிக்கிறேன் அப்படி 2,50,000 நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 6 மந்த் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 8,16,000 ரூபாய் வந்து சேவ் ஆகுது ஜஸ்ட் 2.5 லாக்ஸ் வந்து நீங்க பார்ட் பேமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு 8.16 லாக்ஸ் வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 53 லாக்ஸ் நீங்க கட்டுற மாதிரி வருது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 31 லாக்ஸ்ல இருந்து 22.9 லாக்ஸ் 23 லாக்ஸ் கம்மி ஆயிடுச்சு ஸோ அதனாலதான் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வந்து ப்ராஃபிட்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ அகைன் நான் ஒரு 12 மந்த்ஸ் 1 இயர் கழிச்சு வந்து நான் அகைன் ஒரு 3,50,000 போடுறேன்னு வச்சுக்கோங்க இல்லனா ஜஸ்ட் 2.5 லாக்ஸே போடுங்க இப்பயும் ஸோ டோட்டலா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க 2 பார்ட் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படி நீங்க பார்ட் பேமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு பாருங்க ட்ரெமெண்டஸா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் ஆகுது 13.6 லாக்ஸ் வந்து சேவ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 லாக்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட் டைம் பார்ட் பேமெண்ட் நீங்க பண்றப்ப உங்களுக்கு 13.6 லாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்ல வந்து சேவ் ஆகுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல சேவ் ஆகுது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்யூர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளவு டென்யூர் கம்மியா இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 240 மந்த்ஸ் நீங்க பே பண்ணணும் இல்லையா உங்களுக்கு 2 பார்ட் பேமெண்ட் 2.5 லாக்ஸ் நீங்க பண்றதுனால 167 மந்த்ல வந்து உங்களுக்கு இந்த ஹோம் லோன் வந்து முடியுது அதனால உங்களுக்கு எத்தனை மந்த் உங்களுக்கு சேவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 மாசம் உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது
இந்த 73 மாசம் நீங்க சேவ் ஆகுறதுனால அந்த கிட்டத்தட்ட அந்த 13.6 lakhs வந்து உங்களுக்கு குறையுது. அதே விதத்துல உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பெர்சன்டேஜ்ல வந்து நீங்க ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுலயே கூட உங்களுக்கு டென்யூர் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து 8.2 வச்சுக்கோங்க, ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அது வந்து 6.5 கூட மாறலாம். அப்படி மாறுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டென்யூர் வந்து குறைஞ்சிடும். ஸோ நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியை பொறுத்து உங்களுக்கு அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஹோம் லோன் எடுக்கிறது வந்து பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். அதே மாதிரி அது எந்த விதத்தில் வந்து நீங்கள் சாதுரியமாக அதை தீக்குறீங்களோ அது உங்களுக்கு சேஃப். அப்போ தான் உங்கள் கைக்கு வந்து அந்த ஹோம் வரும், இல்லைனா உங்கள் வீடு வந்து ஏலத்துக்கு போயிடும், பார்த்துக்கோங்க. நீங்க கட்டாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து 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 உங்களுக்கு கடைசியே கட்ட முடியாத நிலைமையில வரப்ப பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடும், உங்களுக்கு அந்த வீடு வந்து உங்க கையை விட்டு போயிடும், பாத்துக்கோங்க. அப்படி ஏலத்துக்கு போயிடுச்சுன்னா பேங்க்குக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கலாம், மேபி உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து நிறைய அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்கீங்க, அப்ப அவங்க வந்து பேங்க் ஆக்ஷன்ல வந்து அந்த பிளாட்டை வந்து விற்கிறாங்க, அப்ப வந்து கம்மியா கிடைச்சதுன்னா பேங்க்குக்கு நஷ்டம், உங்களுக்கு லாபம். அதுவே உங்களுக்கு நீங்க வாங்கின ரேட்டு உங்க அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பேங்க் சேல் பண்றாங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். என்னதான் இருந்தாலும் அந்த பிளாட் வந்து நீங்க வாங்கிட்டீங்க, அந்த வீடு வந்து நீங்க வாங்கிட்டீங்க, அந்த ஹோம் லோன் வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா தீர்த்துக்கோங்க. அப்படி தீர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. பேங்க் எழுத்துல வந்து அந்த வீடு பறி போகிற மாதிரி நீங்க வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு எப்பயுமே நஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 17.5 lakhs வந்து குறைஞ்சிருக்கு பாருங்க. ஜஸ்ட் 7.5 lakhs நீங்க பே பண்றதுனால 17.5 lakhs குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா டென்யூரும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ 167 இருந்தது இல்லையா, இப்போ 142 மந்த் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ மறுபடியும் ஒரு 2.5 lakhs நான் பே பண்றேன். ஸோ டோட்டலா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,21,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணியிருக்கோம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11 lakhs தான். உங்களுக்கு அந்த வீட்டோட ரேட்டு வந்து டோட்டலாக 41 lakhs ப்ளஸ் அந்த டவுன் பேமெண்ட் ஒரு 10 lakhs. ஸோ 51 lakhs கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் அந்த ஃப்ளாட் வந்து ரீசெல்லிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் முழுக்க கட்டிட்டு நீங்கள் கடைசி அந்த ரேட்டுக்கு வந்து விற்க முடியலன்னா உங்களுக்கு நஷ்டமாகும், பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம 10 lakhs வந்து 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக 4 பார்ட் பேமெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அப்படி ஜஸ்ட் 10 lakhs நம்ம பார்ட் பேமெண்ட்டாக பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 2,21,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஸோ பார்ட் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. டோட்டலாக இப்போ 4 பேமெண்ட்டு 10 lakhs வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எத்தனை மந்தில் வந்து இந்த ஹோம் லோன் முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 122 மந்தில் முடியுது. ஸோ 240 - 122 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 மாசத்துக்கான இஎம்ஐ வந்து உங்களுக்கு குறையுது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,950,000 ரூபாய்க்கான இஎம்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையுது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்ட் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப உங்களுக்கு ஏதாவது போனஸ் வருது, இல்லைனா உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது ஏதாவது காசு வந்து வந்திருக்கு, எல்ஐசி பாலிசி வந்து மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணி உங்களோட ஹோம் லோனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பார்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரையும் நீங்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயரில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ப்ராஃபிட் நிறைய இருக்குது. உங்களுக்கு அதுக்கப்புறம் சப்சிக்யூவெண்ட் இயர்ஸில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும், பிரின்சிபல் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுறச்ச பிரின்சிபல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சிடும். அதனால் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் குறையிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டென்யூர் கம்மியாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸும் இருக்குது. அதே மாதிரி இஎம்ஐ வச்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்குது. ஒரு விதத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது, இஎம்ஐ ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நிறைய லாபமும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் ரீதியாக எடுத்தீங்கன்னா 2,21,000 ரூபாய் ப்ராஃபிட்டு. அது இஎம்ஐ ரீதியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்ல ப்ராஃபிட் தான்.
அதனால இந்த மாதிரி பார்ட் பேமெண்ட் வந்து நீங்க எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிறைய இருக்கு. உங்களோட அந்த ஃபிளாட் இல்லைனா அந்த ஹவுஸ் வந்து உங்க பேருக்கு வந்து ஈஸியாக மாறிடும் பேங்க் பேர்ல இருந்து. இந்த மாதிரி நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணி உங்களோட ஹோம் லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய ஒரு நல்ல சஜஷன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பேசிஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எரிதல் பெற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே. பை பை.